கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நான் என் சகோதரிக்கு சொத்தில் பாதி கொடுத்தேன், ஆனால் என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து நான் பண்ண முடியல. தனிநபர் பிரச்சனையாக இல்லை, சமூக பிரச்சனையாக கூட இதை என்ன பண்ணலாம். முதல்ல சொத்து உந்தான் நீ கொடுத்துருக்க மாட்டேன். முதல் பாயிண்ட் எடுத்த உடனே, முதல்ல எடுத்தவுடனே என்னடான்னா, நான் சொத்தில் பாதி கொடுத்தேன்றல்ல, உன் சொத்தில் கிடையாது, அது யார் சொத்து, அப்பா சொத்து. நான் எனக்கு வந்து மனநிலை சரியில்லை, அதனால தான் நான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறேன். இதுக்கு நம்ம உஷாராயிடணும். ஒரு ஏன்னா பைத்தியம்னா நம்பர் ஒன்று நான் தான். என்னை விட ஒரு பைத்தியம் இல்லவே இல்லை இந்த உலகத்தில். நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். ஏன்னா மொழி கற்றுன்னு பேசிக்கிறேன், இந்த சமூக நோய் நீதி தர்மம்னு சொல்லிக்கணும், அதை கற்றுன்னு பேசிக்கிறேன், எல்லாத்தையும் கற்றுன்னு தான் என்ன பண்ணுறேன். நான் ஒரு கணம் கூட எதுவும் உண்மை என்ன பண்ணவே இல்லை, நான் யோசிக்கவே இல்லை. நீதிபதி மாதிரி தான் அவர் எதோ ஃபஸ்ட்டு வந்து எதனா ஒன்று சொல்லிட்டு இருப்பார், அவர் தானே தவிர என்ன பண்ணுறது இல்லை. அது உள்ள போந்த முதல்ல நான் என் சகோதரிக்கு சொத்து கொடுத்தேன் அப்படின்னா, உன் சம்பாத்தியத்தையே கொடுத்த, உங்கள் அப்பாவோட நிலத்தை தான் பண்ணினீங்க, ரெண்டு பேரும் சமமாக பிரித்து நீங்கள் அப்பா இருந்து கொடுத்துருக்கலாம், இல்லை அப்பாவுக்கு நீ அட்வைஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கலாம், அப்பா கொடுத்துருக்கலாம், இல்லை நீயா கூட முன் வந்து என்ன பண்ணிருக்கலாம், நல்லவனா இருந்து கூட அப்பா சொத்து தானே என்ன பண்ணியிருப்ப, கொடுத்துருப்ப. உன் சொத்தை என்ன பண்ணல, நீ கொடுக்கல. தனிநபருக்கு வந்து ஒரு உரிமை இருக்குது, அவர் சொத்து அவர் பிள்ளைக்கு எழுதலாம், ஆசிரமத்துக்கு எழுதலாம், யாருக்கோனா வைக்கலாம். தனியாக சம்பாதிக்கிற ஒரு மனிதன் அவர் செத்துட்டார்னா தான் பிள்ளைக்கு தவிர, அவர் உயிராக இருக்கும்போது அவர் சம்பாதிச்சதை யாருக்கோனா கொடுக்கலாம், முழு ஃப்ரீடம் இருக்குது அவருக்கு. ஒருத்தர் தனியாக சம்பாதிக்கிற ஒரு மனிதன் அந்த அவர் செலவு பண்ணுறது யாருக்கு இருக்குதே, அவர் இஷ்டம், அவர் இஷ்டம். பாட்டில் எல்லாம் ஜாக் டேனியல் ஊற்றி வச்சு குளிக்கலாம், சம்பாதிச்சார். ஜாக் டேனியல் வாங்கி வச்சுன்னு நான் சொல்ல முடியாது, கிளான் பண்ணிச்சு. 1 லட்சம் ரூபாய் சாருக்கு தான் குடி பண்ணால் பண்ணலாம் அவரே. ஆமாம், இருக்கிற 4 கோடியும் டெய்லியும் 1 கோடி 1 லட்சம் ரூபாய் சாருக்கு குச்சி செத்துடலாம். அவர் முடிவு பண்ணுனா பண்ணலாம், குடிக்கலாம். மகனோ மகளோ யாரோ அவர் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அவர் விரும்பி என்ன பண்ணலாம், அவருக்கு சொத்தை கொடுக்கலாம். இங்கே அப்பாவுக்கு அப்பாங்களாம் நிறைய பேர் அப்படி கிடையாது. பிள்ளைங்க 20 வயசு ஆயிடுச்சுன்னா அப்பாவை மிரட்டுற மாதிரி தான் ஆயிடுச்சு இந்த உலகம். இல்லை, கலாச்சார ரீதியாக இந்தியாவில் ஒரு சிறந்த கலாச்சாரம் ஒன்று இருக்குது. 60 வயசு அப்பாவே போய் 20 வயசு பையன் மிரட்டுவான், புரியுதுங்களா. 27 வயசு அப்பா இல்லை 30 வயசு அப்பா, 4 வயசு குழந்தையை மிரட்டுவார். முதல்ல அப்பா குழந்தைய வச்சு வளர்ப்பார், அல்லமா அப்பாவை குழந்தை தான் வச்சு வளர்க்கும். ஒழுங்காப்போ உனக்கு ஏன் சிகரெட் செலவு வேணும், பென்ஷன் வாங்கி நீ ஏன் எடுத்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், அவன் தான் பென்ஷன் வாங்கி நிற்பான், இவன் கணக்கு எட்டு நிற்பான் அந்த பென்ஷனுக்கு பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்திய கலாச்சாரம் வந்து ரொம்ப அழகான ஒரு கட்டமைப்பு, அது வந்து யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. அது வர குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். பாட்டு வரைய எழுதிப்பானுங்க, வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்துலையும் ஒரு ஒரு தர்மம் இருக்கும், வீட்டு வீட்டுக்கு ஒரு தர்மம், எல்லா வீட்டிலையும் என்ன கிடையாது, ஒரே தர்மம்லாம் இல்லை. அதான் இந்து தர்மம். இந்து தர்மம்னா என்னன்னா, தனி நபருக்கு எப்படி ஒன்றா தோணுதோ அப்படிலாம் என்ன பண்ணலாம், பண்ணிட்டு நான் ஒரு இந்துன்னுலாம், பட்டை வச்சு இந்து, நாமம் போட்டு இந்து, பூணல் போட்டு இந்து, பூணல் போடாத இந்துன்னா மதம் கடந்தவன் அப்படின்னு நான் பார்க்குறேன். இருக்கட்டும், இப்போது அவர் அவங்க அப்பா அம்மாவை பிரித்து வச்சுனார். ஒரு பிள்ளை அங்கேருந்து வந்தாங்க, சொத்தை பார்த்து கட்டி தான் முதல்ல என்ன பண்ணிடுனா, சொத்தெல்லாம் எழுதி வச்சுன்னு வந்துரு, கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு போய் சொத்து கேட்டேன், நியாயமா இது, நீ பாகு பெறுவனியே அவங்க கல்யாணம் பண்ணின பேரும் பண்ணேன், கரெக்டு, அதுவும் பிரச்சனை. அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணு அப்பா அவனு அப்படி இல்லை, அப்படி இல்லை. அவர் இருக்கிற காசுக்கெல்லாம் சொத்து சொத்தி எவ்வளோக்குதுன்னு பார்த்து அவங்க அண்ணங்க பேர்லேயே கையெழுத்து போட்டு இல்லை, கடனாக வாங்கிவிட்டு ஒரு 50 சவரம் போடணும்னு நீ கேட்டிருப்ப. அவங்க என்ன தான் பண்ணியிருப்பாங்க, அந்த சொத்து பார்த்து கணக்கு போட்டு இவளுக்கு 50 சவரம் கொடுத்துடலாம், பிள்ளைக்கு என்ன பண்ணிடலாம், இந்த சொத்தை கொடுத்துடலான்னு அவங்க அப்பா அவங்க குடும்பத்தில் நமக்கு தெரியாது, அவங்க குடும்பம்லாம் அப்படி பண்ணி கூட என்ன பண்ணிருக்கலாம், கொடுத்துருக்கலாம். இல்லை இல்லாத பட்டவங்களாக கூட இருக்கலாம், தெரியாது. நீ கல்யாணம் பண்ணி வந்துட்ட பிறகு திரும்பி அந்த பக்கம் பார்த்தே தப்பு. கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி வந்துட்டா, அதுக்காலமாக என்ன பண்ண விடுதாங்க, மாமனார் வீட்டில் இருந்து எதியா எதுவும் வந்தாலும் முன்னாடியே பேசி டீல் பண்ணி வாங்கிடணும். பொதுவாக நிச்சயதார்த்தம் எதுக்கு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க, மாப்பிள்ளையை பேசி கரெக்ட் பண்ண முடியுமான்னு தான்.
ஆமாம் நிச்சயதார்த்தியா கல்யாணம் ஒரு ஒரு ஆறு மாதத்தில் கல்யாணம் இல்லை மூணு மாதத்தில் கல்யாணம் பண்ணும்போது எதுக்கு நிச்சயதார்த்தம் போட்டு மாப்பிள்ளை கூட பொண்ணை பேச விடுவாங்க அவன் நான் எல்லாம் இமிட்டேஷன் தான் தங்கம்னு சொல்லணும் இன்னும் ஓகே அது அது மாதிரி ஒரு டீலுக்காக தான் நம்ம கலாச்சார ரீதியாக நம்ம ரொம்ப வளர்ந்துருக்குறோம் ஆமாம் நாட்கள் நகராதோ பொழுதும் போ அம்மா உசாராக சொல்லணும் அடிக்கடி பேசாதரா அவங்க வேறு பயத்துக்கிறாங்க ஏன் எதாவது குறைஞ்சிட போகுது கேட்டதில்ல இவ்வளோ பயபக்தியோடு செய்ய வேண்டிய கல்யாணத்தில் கல்யாணமும் ஆகி பொண்டாட்டியும் ஆகிட்ட பிறகு அலமா பொண்டாட்டியில் போய் உங்கள் சொத்தில் பார்த்தீங்கன்னா அவளுக்கே அது இப்படிலாம் கிடையாது தப்பு மிகப்பெரிய குற்றம் கூட அது நான் என் சகோதரி குத்துன்றது என்னுடைய சுச்சுவேஷன் அது மனைவியோட சூழ்நிலை எப்படி இருக்காது இப்படி இருக்காது இதுக்கு வந்து இந்த சாமியார் பயில பார்த்து கேட்டால் என்ன பண்ணுவோம் காரி முடிஞ்சிட்டு சிரிச்சுட்டு போயிடுவோம் வேறு என்ன பண்ண முடியும் நீங்கள் உங்களை நம்பி பிறந்துடுறீங்க நீங்கள் யாரும் நம்பி பிறந்துடுறீங்க திருமணம் பண்ணும் ஏற்படுத்தும் போது நீங்கள் வசதியெல்லாம் பார்த்து பண்ணுறீங்கன்னா தப்பு கிடையாது பண்ணீங்க அது உங்கள் இஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கணும் அது ஏழ்மை ஏழ்மையிலலாம் இல்லை ஃபோட்டோ காட்டுறோம் பையனுக்கிட்ட பையனுக்கு பிடிச்சிருக்குது ஓகே தான் மற்ற கதையெல்லாம் சும்மா பேசுறது தான் அது உங்கள் இஷ்டம் பையன் வீட்டில் பொண்ணு வீட்டில் கல்யாணம் பண்ண முடியலன்னா கூட பையன் வீட்லேயே பண்ணுறதெல்லாம் உண்டு ஜாதி ஜாதி மாறும் சில ஜாதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பையன் வீட்டில் தான் பண்ணுவாங்க சில ஜாதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டில் தான் பண்ணுவாங்க அது பேர் கன்னிகா தானம்னு ஏற்றிருப்பான் ஆமாம் அது என்ன கன்னிதானமோ அது என்னவோ அதுதான் சொல்கிறேன் இந்துன்னா ரொம்ப கலாச்சார ரீதியாக பேசுகிறான் புரிஞ்சிக்கவே முடியாது ஆமாம் 48,000 பக்கம் எழுதியிருந்தால் கூட இன்னும் 4 பக்கம் குறையுதுன்ற மாதிரி இருக்கும் இல்லை நடுவில் 4 பக்கம் காணுன்ற மாதிரி இருக்கும் அது திருப்பி பற்ற கூட புரியாது அவ்வளோ தெளிவாக இருக்கும் அந்த கலாச்சாரம் மட்டும் ஆமாம் அவ்வளோ தெளிவாக குழப்பியிருப்பாங்க உஷ்டமாக வந்துட்டு தான் கரெக்டு பார்த்துட்டு நீ இதில் அது எதனா ஒரு பக்கத்தில் இருக்கும் ஆமாம் நாங்கள் வாழ்கிற மாதிரி என்ன இருக்கான் நீ உன் பக்கத்தில் எங்கன்னா போய் நீ படிக்க பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு போயினேக்கலாம் அது பிரச்சனையே கிடையாது அதனால் பொண்ணுக்கு வந்து பொண்டாட்டிக்கு தரல போல் அதெல்லாம் ஆம்பளைக்கு அழகு இல்லை அசிங்கம் அந்த ஆம்பளைக்கு அழகு இல்லை நீங்கள் முதல்ல ஒரு 50,000 100 கேரளம் என்னவோ அது முதல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம் ஒப்பந்தம் சில அப்பாங்கெல்லாம் கொடுத்துனே இருப்பாங்க பொண்ணுக்கெல்லாம் அப்பா பொண்ணு மேலே பயங்கரமான பாசமாக இருப்பார் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்துன்னு இருப்பார் மாப்பிள்ளை சம்பாதித்து சும்மா தான் சேர்த்து வச்சுருக்கோன்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிங்கிறாரு சும்மா ரொம்ப கத்தி கத்தி பேசுகிறானிக்கிறான் பொண்ணு போய் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு போய் அதான் மாமனார் வீட்டுக்கு போய்க்கிறான் மாமா உங்கள் பொண்ணு ரொம்ப கத்தி கத்தி பேசுகிறானி ஒன்று கார் ஒன்று வாங்கிக்க பண்ணிக்கிறாரு கப்புன்னு ஆகிட்டுக்கிறான் அப்போனா கத்தி பேசலாம் ஆ ஆமாம் ஆமாம் காலையில் ஏது மாறன்றா காப்பியெல்லாம் போட முடில அப்படின்னா அந்த கார் மாற்றிடலாம்ப்பா ஆ காப்பி மாத்திரலாம் அப்போ கூட ஒரு அப்படின்னா என்ன தான் ஆமாம் என் பொண்ணு 12 மணி கூட ஏந்துப்பாடா அப்போ தான் போது வெடித்து நீ நினச்சிக்கோ ஆ விட்டு விட்டு என் பொண்ணை வந்து எழுப்புற இல்லை என் பொண்ணு சந்தோஷமாக தூங்கினுக்குது தான் நான் பெற்றேன் நான் ஏதோ ஆம்பளை நீ இருப்பேன்னு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் உனக்கு கார் தானே ஓகே புது கார் மாற்றி அதே காரில் ஓட்டிக்கிற பழைய கார் நீ கார் கம்பெனி வந்துடுற தம்பி நான் வரேன் மாற்றி கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு வரேன் ஏன்னா பேச முடியாத மாதிரி மாமனார் இருக்கிட்ட ஒன்றும் பேச முடியாது ம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாமனார் வீட்டில் தான் எல்லா துணியும் மாமனார் தான் வாங்கி கொடுப்பாரு தாத்தா வீட்டுக்கு போகிறேன்னு பொண்ணுங்களே சொல்கிறேன் பேரம் பேத்திங்களெல்லாம் கூட அந்த தாத்தா பார்த்துன்னு இருப்பார் ஒரு குடும்பம் ஒரு மாதிரி இது விசித்திரமான ஒரு உலகம் இந்து உலகம் ஆமாம் அதில் வந்து இது மாதிரிலாம் கேள்வி கேட்டுன்னா பண்ணாதீங்க நீங்கள் கொடுத்துட்டீங்கன்றதுனால நீங்கள் ஏமாந்தவராக இருக்கலாம் நான் சொல்கிறது தங்கச்சி காலநாயட்டு பேர் கூட சொத்த ஒன்றும் பயங்கர பில்லியன்ட்லாங்கிறானுங்க தங்கச்சி சுற்றி ஆட்டையை போடவங்களாங்கிறான் குத்த மாதிரி குத்து வாங்கினவங்களாங்கிறான் ம் கையத்து முதல்ல வந்து போட்டு போடி ஏன்னா சொத்துல உரிமையெல்லாம் வருதுன்றாங்கல்ல நீ மட்டும் போயிட்ட நீ மட்டும் போட்டால் போதுமா மாப்பிள்ளைகிட்டையும் வாங்கி கொடு இந்த மாதிரியான ஆளுங்களும் என்ன தான் பண்ணுறாங்க இருக்கத்தான் செய்கிறாங்க அதனால் என் பொண்டாட்டி வரல போகல அப்படின்னா ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை ஆனால் சட்டப்படி நீங்கள் வந்து சண்டையெல்லாம் போடலாம் இவ்வளோ பேஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆமாம் என் பொண்டாட்டி சுத்த என்ன பண்ண முடியாது மொத்தமாக சீல் வச்சுட்டு வந்துடலாம் வீட்லேயே மாமனார் குடும்பத்தில் எவனுமே வரக்கூடாது ஆமாம் நீட்டாக போ என் பொண்டாட்டி சொத்து தரலன்னு ஒரு வக்கீல்கிட்ட போய் என் பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது உன் பொண்டாட்டி சொல்லணும் என் சொத்து என்ன பண்ணிட்டாங்க அபகரிச்சிட்டாங்க எங்கள் அப்பா செத்துட்டாரு எனக்கு தர வேண்டிய சொத்து என்ன பண்ணல தரலன்னு ஒரே ஒரு வக்கீல் நோட்டீஸ் சின்னதாக முதல்ல அனுப்பு பயம் புத்தி மாறலையா நீட்டாக கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆகணும் அந்த வீடியே சீல் பண்ணி வச்சுருவானுங்க ஏன்னா நம்ம அதிகாரிகள்லாம் ரொம்ப தெளிவாகிறாங்க ஏன்னா பிரச்சனை சீல் வச்சுருந்தோம் மெதுவாக பார்த்துக்கலாம் கரையன் உள்ளிருந்தாலும் இருக்கலாம் பூனை நாய் இருந்தாலும் இருக்கலாம் மெதுவாக மனுஷன் வாழக்கூடாது அந்த வீட்டில் ஆமாம் அதில் ரொம்ப தெளிவாகுது நம்ம சட்டம் அதனால் நீ என்ன பண்ணிடலாம் உனக்கு சம்மந்தமே இல்லாமல் ஸ்டே வாங்கலாம் ஆமாம் எதிர்வீட்டுக்காரன் குடியில் வீடு கட்டுங்கிறான்னு வச்சிக்கேன் நீட்டாக கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கி வந்துடலாம்
அது பிரச்சனைக்குரியதாக இருக்குது. என்ன பிரச்சனைலாம் அப்பமா பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனை அப்போ பார்த்துக்கலாம், மெதுவாக பார்த்துக்கலாம் பிரச்சனை. முதல்ல மூடுங்கடா, மொத்தம் நிறுத்து, வேலையை நீத்திட்டு அப்பமா பார்க்கலாம். முதல்ல சீலை வச்சுருவானுங்க. அதனால் நீ அந்த நல்ல காரியத்தை கூட என்ன பண்ணலாம், செய்யலாம். ஏன்னா இந்திய தண்டனை சட்டம் அப்படி தான் இருக்குது. அம்மா என்ன நீத்திட இந்திய மாதிரி வீடு கட்டிந்தியா என்ன பண்ண, நீத்திருப்பா அப்புறமா போது. எங்கள் நிலம் எங்கள் சொந்த நிலம், நாங்கள் போய் புல்டோசர் வச்சு முள்ளே எடுத்துன்னுக்குறோம். ஒத்த வந்து அவங்க நல்லா என்ன, அவள் தான் நீத்திட்டானுங்க. ஏங்க பிரச்சனை என்ன, நீத்திடணுங்க. நீங்கள் போய் என் நிலத்துக்கு நான் திரும்ப போய், ஆமாம், ஆனால் ஒரு பிரச்சனை பண்ணுறாருல்ல, யாருமே பிரச்சனை பண்ணாத வரைக்கும் தான் நீங்கள் வாழ முடியும். இல்லை என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இருக்குது. நம்மனா எந்த விதத்தில் கல்யாணத்துக்கு பிரச்சனை பண்ண போகிறாங்க, நோட்டீஸ் விட்டுருவா, இவங்களுக்கு இவங்களுக்கு கல்யாணம் போகிறோம், ஏன்னா பிரச்சனை என்ன சொல்லுங்கன்னு வாங்க பார்த்துக்கிறீங்களா. ஆமாம் எதனா பிரச்சனை இருக்குதான்ட்டு, எந்த பிரச்சனையும் வேணாம் அந்த பொண்ணுக்கு பா, பக்கு பக்குன்னு இருக்கும். ஆமாம் யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாது, கல்யாணம் ஆளுநர் வரைக்கும். இது மாதிரி ரொம்ப கொடுமையான மனிதர்கள் நம்ம, புரியுதா? அதனால் இப்போ இப்போ தங்கச்சி பொண்ணு தரல, அது தரல. என்கிட்ட என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை பெருசாக ஆகிடுவேன். ஆமாம் தலை வலிக்கிற மாதிரி இருந்திருக்கும். என் பேச்சு கேட்டோன்னு என்ன ஆகிடும், சொல்ல முடியாது. டைஃபாய்டு, டங்கு, என்னென்ன நோய் இது எல்லாம் வந்துடும். இப்போ பார்த்தோன்னே அவங்க பெரிய ஆகிடுவாங்க. பொன்னாடி கார் பார்த்து சந்தோஷப்படுவாங்க, எப்பா என்னை காப்பாற்றிடுடா தெய்வமே. எங்கள் வீட்டுக்கார இது ஒரு டச்சில் வச்சுருக்கிறான். ஒரு குடும்பத்தை கெடுங்கன்னா என்ன பண்ணிடலாம் நீங்கள்? ஆமாம் ரொம்ப ஈஸி இந்த உலகத்தில். சட்டம் கூட அதுக்கு துணையாகுது. ஒருத்தனை அழிச்சுனேன்னா ரொம்ப ஈஸி. ஆமாம் அவர் மத தோஷினி, அங்கே மதத்தை திட்டிட்டாருன்ட்டா போதும், தூக்கி போய் உள்ளே வச்சு குண்டாக்குறேன்றவங்க மேட்ரு முடிஞ்சு உங்க கதை. யோ நான் நல்லா இருக்கணும் சொன்னேன், என் மதம்லாம் தேவையில்லை, எல்லாம் மச்சனும் ஒன்றா இருக்கணும் சொன்னேன், அதெல்லாம் அப்புறம் சொல்லு. ஏன் மதத்தை திட்டுவீங்க? அவர் புனிதமான ஒரு அவர் அப்பா விட விசேஷமான அவர் போய் திட்டுனுங்கிற, அவர் எவ்வளோ பெரிய ஆள் அவர், எங்கடா எங்கேயோ எவ்வளோ பெரிய ஆள் நான் பார்க்கணும்ல. ஆ வரலாறு எழுதி வச்சுக்கிறோமா இல்லையா நாங்கள் அவரெலாம் பெரிய ஆளுன்ட்டு, பட்சே இல்லையா? ஏன் அந்த பேர் சொல்லி திட்டு, வேறு பேர் சொல்லி திட்டு, கரெக்டாக ஏன் அந்த பேரே சொல்கிறேன்றது. அதனால் தான் நாய் பேய் கைதன் திட்டிட்டு, எவனோ ஒரு கைதன் தான் போகும்போது தான் போகிறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம டீட்டெயிலாக சொன்னால் என்ன ஆகுது, நம்ம கோவம் வந்துடும். நம்ம நல்லா இருந்தேன்னு சொன்னான், இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு கொடுக்கலன்னா என்ன பிரச்சனை, கூழோ கஞ்சியோ என்ன பண்ணிட்டு போ, வாழ்ந்துட்டு போ. கடவுள் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து வச்சிடும். நீங்கள் வெறும் பச்சை தண்ணி குடிச்சிட்டு கூட வாழ தகுதியோடு இருக்கிறீங்க, பயப்படாதீங்க. வெறும் பச்சை தண்ணி குடிச்சு கூட வாழ்கிற அளவுக்குனாக்குது உங்களுக்கு தகுதி. இது வீடே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நிறைய இடத்துல பஸ் ஸ்டாண்டு கட்டி வச்சுக்கிறாங்க, புண்ணியவானுங்க. மனுஷனுக்கு அறிவு வந்து ஸ்டேஷனுக்கெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. அங்கே ரயில்வே ஸ்டேஷனு, நீ பண்ணி ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு போகிறேன். அதெல்லாம் நீ புண்ணியமான தான் அங்கே போக முடியும். புண்ணியம் பார்த்தவங்களும் அங்கே இடம் கிடையாது. நானும் ஏறேனாக்கா நீ இறங்கடானுவோம். நான் ஜெயிலுக்கு போகிறேன்னா கூட போட, உங்களுக்கெல்லாம் தகுதி கிடையாது, போடான். அதுக்கு ஒரு தனி தகுதி வேணும். அதனால் எல்லோரும் சிறைச்சாலைக்கு போயிடலாம், எல்லா ஸ்டேஷனில் போய் தங்கிடலாம்லாம் நினச்சிக்கூடாது. நீங்கள் குஷ்டு நேராக போய் ஒன்று போனீங்க கூட உங்களுக்கு புரிய மாட்டான், பத்து காசு வராது. ஒன்று என்ன பண்ணுவான், லிங்கியம் கீஞ்சி போன சட்டியம் பண்ணுங்க என்ன பண்ண முடியும். கொஞ்சம் பச்சை நதினு வச்சுங்க, மேட்ரு முடிஞ்சிச்சு, பிடிச்சா கூட்டமே வரும். கொஞ்ச நேரம் பார்த்து ஃபோனை பிடிக்கிட்டு திரும்பி கொடுத்துருப்பான், பேசு பேசி இந்தியா பேசு. ஆமாம் ஆ இந்த மாதிரி இடம் பொருள் ஏவல் தான். பொண்டாட்டி சொத்து வரல என்ன பிரச்சனை, பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஏன் அது வேறு எதுனா ஆகிடும், எதுக்குன்ற நான் அது அடுத்தவங்க சொத்தாவே நினை. நமக்கு ஏன் அப்பா சம்பாதிச்சாரு நம்ம பிரித்து கொடுத்தோம், மாமனார் சம்பாதிச்சாருன்னா அது அவர் பிரச்சனை. நம்ம என்ன பண்ண வேணாம், எதிர்பார்க்க வேணாம். பொம்பளைக்கிட்ட போய் நேற்றுக்கு எதிர்பார்க்கணும், பொம்பளைக்கிட்ட எதிர்பார்க்க தப்பு கிடையாது. வேலைக்கு அனுப்பு, குழைக்கு சொல்லு, துணி துவச்சி கொடுக்க சொல்லு, சாப்பாடு கொடுக்க சொல்லு, காப்பி கொடுக்க சொல்லு, உனக்கு கூட பேரில் என்ன வேலை செய்ய முடியுமோ உனக்கு உதவியாக இருக்க சொல்லு. அதெல்லாம் தப்பு இல்லை, உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பரம். ஒன்றும் சில பேர்லாம் இருக்கிறான், பொண்டாட்டி வேலைக்கு அனுப்பிச்சு வீட்டில் தகுத்திங்கிறான், ஹவுஸ் ஹஸ்பண்டு பேர்லாம் வச்சுக்கிறானுங்க புதுசு புதுசாக. ஐயோ பிக்கப் பண்ண ட்ராப்பு, காலைல ட்ராப் பண்ணிட்டு வந்து சாயந்தரம் பிக்கப் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி வாழை கற்றுட்டான் மனுஷன், தனியாக நம்ம ஒன்றும் என்ன பண்ண வேண்டியது, சொல்லித்தர வேண்டியதே இல்லை. அதுதான் பச்சை பொண்ணாக பார்த்து கட்டிக்கிட்டு. ஆமாம் பிரச்சனை முடிஞ்சிச்சு. அதுதான் ஏன் எனக்கு இருந்தாலும் வேலைக்கு போயிடுவா. அந்த காலத்துலலாம் இது சலவை தொழிலாளிக்கு காசு போடுறதுக்கு அதுக்கு இதுக்கு மட்டும் கணக்கு தெரிஞ்சால் போதும் கல்யாணம் பண்ணினானுங்க. இப்போ அப்படி கிடையாது, எவ்வளோ படிச்சுக்கிறாங்க, எங்கே வேலை செய்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்களா, கல்யாணமாக அப்படித்தான். அவன் மாமனார் உனக்கு சொத்து வர கொடுப்பாரு, இவ்வளோ படிக்க வச்சு மாதம் ஒரு சம்பளம் வாங்கி கொடுத்துக்கிறாரு, உனக்கு இன்னும் சொத்து ஒரு கேடா, பொண்ணியே கொடுக்க வேறு என்ன கொடுக்கணும்.
ஒன்றும் பொண்ணையே கொடுத்துக்குறேன், ஒன்றும் நடா சொத்து ஒரு கேடு போட பொண்ணு என்னதான் ஆ சொத்து ஒரு பொம்பளை உருவாக்கி கொடுத்துக்குறேன் என்ன அதுக்கே காலில் கெடுக்கணும் நீ எப்போ பார்த்தாலும் இல்லை சும்மா நந்தல்னா வாசனை வருது என்ன வாசனை மட்டும் கேட்காது அவர் அக்கள் தூக்கி நந்திக்கலாம் இதெல்லாம் அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துக்குறேன் விட்டு விட்டு இது இல்லாத சொத்து வரும் ஓ அதனால் அதுக்கெல்லாம் வலிக்காமல் இருக்க சொல்லுங்கள் எது நடந்தாலும் என்ன பண்ணுங்க சந்தோஷமாக இருங்க ஏன் உங்களுக்கு நடக்குது பாருங்க அதுக்கு நன்றி சொல்லி சந்தோஷமாக இருக்கு நான் இன்றி போவதே நன்றி உணர்வுன்றத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளில் கொடுத்துருக்காரு என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள் நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம் இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படியுங்க மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகையாகாது மனித நாகரிகத்தின் உச்சம் நன்றி வணக்கம் நல்லா இருங்க சிறப்பா இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது